கிரீட்டிங்ஸ் இன் த நேம் ஆஃப் அ லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் நாங்கள் தியானிக்க போகிற இந்த காரியத்தை கர்த்தர் நீர் எங்களோட கூட இருந்து எங்களுடைய மன கண்களை திறந்து இதனுடைய ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை மறைத்து நீர் வழிபடும். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் அன்று உம்மால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி மண்பாண்டங்களாகிய எங்கள் மேல் உம்முடைய மகிமையை நீர் விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாள் அதாவது Feb 14 உலகமெங்கிலும் வேலண்டைன்ஸ் டேயாக கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒவ்வொருவரும் தங்களுக்கு அன்பானவர்கள் தாங்கள் யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களை பிரியப்படுத்தும் விதமாக அனுசரிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ரெவரன் சாமியல் சுதாகர் அங்கிள் எப்போவுமே சொல்லுகிற ஒரு வார்த்தை, லவ் ஹேஸ் டு பி ப்ரூவ்ட் அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்வார்கள். அதாவது அன்பு என்று ஒன்று இருக்குமானால் அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும், நம்ம நிரூபித்து காட்டணும், வெறும் வார்த்தைகளால் சொல்லுகிறது அல்ல என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படியாக நம்ம இந்த உலகத்தில் பார்க்கும்போது ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளையை அன்பு கூறுகிறேன் என்று வார்த்தைகளால் அவர்கள் சொல்லுவதோடு நிறுத்தி கொள்வதில்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த அவங்களுக்கு தேவையான காரியங்களை முன்பாகவே அவர்கள் தயார் செய்கிறார். உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் செஞ்சு தன்னுடைய பிள்ளைகளை வெளியில் அனுப்பும் போது அவர்களை மறுபடியும் விசாரித்து வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்து கொடுத்து என்று தங்களுடைய அன்பை ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு நேரமும் அவர்கள் வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதே போல தகப்பனானவர் தனக்கு எந்த பலவீனங்கள் இருந்தாலும் அந்த எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும், அந்த பொருளாதாரத்தை நான் தான் நடத்த வேண்டும், அந்த வீட்டினுடைய பிரெட் வின்னர் பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால எல்லா சூழ்நிலையிலும் அவர் வந்து தன்னுடைய கடமையை சரியாய் செய்து கொண்டு வருகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக கொடுத்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொடுத்தார்? நாம் பாவிகளாக இருக்கையிலே அவர் தம்முடைய குமாரனை தந்து தம்முடைய அன்பை நம் மேல் வெளிப்படுத்தினார். அவர் அந்த அன்பை நிரூபித்தார். அப்படிப்பட்ட தேவனை நேசிக்கிறோம், ஆண்டவரை நாங்கள் அதிகமாக நம்புகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் இன்றைக்கு அவர் மேலுள்ள நேசத்தை நாம் எந்த விதத்திலே வெளிப்படுத்துகிறோம் என்று நம்ம சற்றே யோசித்து பார்க்கலாம். ஆண்டவர் வந்து அந்த நேசத்தை நிரூபிக்கிறதற்காக நம்முடைய உடலை நாம் வருத்தி கொள்ள வேண்டும், நம்முடைய மனதை வருத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு நாளும் கேட்கவில்லை. அவர் மாறாக நம்மிடத்திலிருந்து மறுபடியும் ரெசிப்ரோகேஷனில் எதிர்பார்க்குற காரியம் எல்லாம் அன்பு ஒன்று மட்டும்தான். அதனால் இந்த நாளில் நம்ம ஒரு முடிவை எடுக்கலாம். என்னவென்றால், ஒரு அழகான ஒரு ப்ராவர்ப் சொல்லுகிறது, த கிரேட்டஸ்ட் திங் தட் யூ கேன் கிஃப்ட் சம் ஒன் இஸ் யுவர் டைம். நீங்கள் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான, மிக சிறப்பான பரிசு என்னவென்றால் உங்களுடைய நேரம்தான். அதனால் இன்றைக்கி ஆண்டவருக்கென்று நம்ம விசேஷித்த நேரத்தை, ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமை நம்ம கொடுப்போம். நான் சொல்லுகிற இந்த நேரம் என்பது ஆண்டவரிடத்தில் ஜபத்திலே, ஆண்டவரே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நம்மளுடைய தேவைகளை குறித்த ஜபம் அல்ல. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் என்ற காரியத்தை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்வதற்கென்று ஒரு நேரத்தை நம்ம இன்றைக்கி அலாட் பண்ணி கொள்வோமே. ஏனென்றால் இவ்வளவு நாட்களாக நம்ம என்ன வேண்டும் என்று நம்முடைய மனதை திறந்து நாம் அதிக நேரத்தில் கேட்காத போதே நமக்குரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர், அவருடைய காரியத்திலும் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சித்தம் உண்டு. நம்ம இதெல்லாம் செய்யணும் என்று உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை குறித்து அவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். இந்த நாளில் அந்த சித்தம் என்னதென்று ஒரு விசையை ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற பிரயாசப்படும் போது நம்முடைய வாழ்க்கையை அவர் மறுரூபப்படுத்துவார், நிச்சயமாக மாற்றுவார், நம்மையும் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த நாளில் ஒரு முடிவெடுப்போம். நம்மை அதிகமாய் நேசித்து நம்மை வழிநடத்துகிற தேவனை நாமும் நேசிப்போம், அவருக்கு நேரத்தை ஒதுக்குவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அப்ப எங்கள் மேல் நீர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்து இம்மட்டுமா எங்களை நடத்தி வருகிறீர். இந்த நாளிலே அந்த அன்பிற்கு மறுபடியும் ஆண்டவரே ஒரு பிரதிபலனாக நாங்கள் உண்மை ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பிரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு சாமுவேலை போல சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்ற அனுபவத்திற்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு சென்று வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மண்டையில் ஆண்டவரே நாங்கள் சேராதபடிக்கு தடுக்கிற பாவங்களாக இருக்கட்டும், டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் நீக்கி போட்டு உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.